இப்போ வருகிற பாடல்கள் ஆனாலும் சரி, சபை ஆராதனைகளே ஆனாலும் சரி, ஹை குவாலிட்டியில் இருக்கிறபடினால் அந்த குவாலிட்டி வர்ஷிப்பை எங்கள் ப்ரொஃபஷனல் ஆடியோ சிஸ்டம் மூலமாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள காண்டாக்ட் டீட்டெயிலை அணுகவும். இன்னைக்கு நாம பார்க்க போற கெஸ்ட் ரொம்ப சூப்பரான ஒரு கெஸ்ட், பல பேரை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிறவரு. பர்சனலா என்ன இன்ஸ்பயர் பண்ணிருக்காருப்பா அப்படின்னு அவரோட பார்த்து பழகின ஒவ்வொருத்தரும் பெருமையாய் சொல்லிக்கக்கூடிய ஒருவர். பழைய விஷயங்களை புதுசாக கொடுக்குறதா இருந்தாலும் சரி, புது விஷயங்களை பிரம்மாண்டமாக கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இவருக்கு நிகர் இவர் தான். அது கண்டிப்பாக ஊழியத்துக்கும் ஊழியர்களுக்கும் மிக பிரயோஜனமான ஒன்றா இருக்கும். மியூசிக்காக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலே இருக்குது. அவர் வேறு யாரும் இல்லை, இன்ஸ்பிரேஷனல் யூத் ஐகான் பாஸ்டர் ஜோயல் தாமஸ்ராஜ் அண்ணன். ஹாய் அண்ணா. ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, ரொம்ப ஜாலியாக இருக்குது உங்களை பார்க்குறது. சூப்பர். இன்ஸ்பயர் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஜோயல் அண்ணன் தான். எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படின்னா இது? யா, ஐ திங்க் அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. அதாவது சண்டே ஸ்கூல்லேருந்தே என் டீமில் இருக்கிற எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணுவேன். அதாவது அமைதியாக இருக்கிறவனை கூட பேச வைக்கணும். சில பேர்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு, அவனெலாம் வெளியிலேயே வரமாட்டானுங்க, பேசவே பயப்படுவானுங்க. பட் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி பசங்களாம் இன்றைக்கி யூத்தில் அவங்க வளரும் போது பயங்கரமான ஸ்பீக்கிங் பீப்புளாக மாறியிருக்கிறாங்க, பயங்கர அவுட் ஸ்போக்கனாக மாறியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை, எதுவுமே பண்ணாலே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும், ஒரு வேறு லெவலில் பண்ணணும். ஸோ நமக்கு அடுத்து வரவங்க அதோட பெட்டராக பண்ணணும் அப்படி, அப்போ நம்ம ஏதாவது ஒருத்தங்க இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை எனக்கு. இந்த மாதிரி சீக்ரெட்டாக என்ன ஒன்று நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்கன்னா தெரியுமா? தெரில. என்னென்னா, நம்ம நினைத்தால் இன்றைக்கும் பண்ணுறப்போ எனக்கு பயம். அதாவது நீங்கள் முன்சேக்கா ராஜு அண்ணாலாம் பண்ணுவீங்க, நான் அதில் ஒருத்தன். அப்போ ஒரு காரஸ் வந்து உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு சாந்தா ரொம்ப பிடிக்கும், அவரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு காலர்ஸ்க்கு சொன்னீங்க. அது வந்து என்னை உண்மையாகவே பயங்கர இன்ஸ்பைர் பண்ணிச்சு, நிறைய ஃபியர் எடுத்து போட்டுது. இந்த மாதிரிலாம் பண்ணோம், அண்ணாக்கெலாம் பிடிக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறாங்கன்னா ஓகே, நம்ம எதோ பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேருந்தே நீங்கள் பயங்கர இன்ஸ்பைர் எனக்கு. இப்போ யாராவது புதுசாக வராங்க, ஒரு ஆல்பம் பண்ணோம், ஒரு சாங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜோயல் ஃபீச்சரிங் அப்படின்னு இருக்கும். எப்படின்னா இந்த, ஸோ நான் வந்து 2008 வந்து நான் ஃபஸ்ட்டு கான்சர்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடி நான் பாடுவேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த சென்ஸ் அப்படி ஒரு டேலண்ட் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் 2 CD பண்ணேன், ஃபுல்லாக நான் தான் செலவு பண்ணேன், நான் தான் மியூசிக் பண்ணேன். ஆனால் அதில் ஒரு பாட்டு கூட நான் பாடல, ஏன்னா எனக்கு அந்த சிங்கிங் டேலண்ட் இருக்குது அப்படின்றதே எனக்கு நான் ரியலைஸ் பண்ணல. எனக்கு மியூசிக் தான், பாடுறதுலாம் மற்றவங்களுடைய கிஃப்ட் அப்படின்னு. பட் 2008 தான் முதல் முறையாக சரி நம்ம பாடி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அப்போது நான் நிறைய, யார் பேரையும் சொல்ல மாட்டேன், பட் நிறைய பேரை நான் ரீச் பண்ணேன், நிறைய பேரை போய் கேட்டேன் என் கூட வந்து பாடுங்க அந்த கான்சர்ட்டில். ஏன்னா அந்த டைமில் நான் ஆவடியில் ஒரு சர்ச்சு, எங்கள் சர்ச்சை யாருக்கும் அப்போலாம் தெரியாது, என்ன ஆஃப்கோர்ஸ் யாருக்குமே அப்போது தெரியாது. ஆனால் நான் வந்து சென்னை சிட்டியில் போய் சென்டர் ஆஃப் த சிட்டியில் கான்சர்ட் பண்ணுறோம், அதுவும் இங்கிலீஷ் கான்சர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது என்னை யாருக்குமே தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் தெரிஞ்ச முகங்கள் யாராவது ஒரு 4-5 பேர் போட்டால் அவங்களுக்காக கூட்டம் வரும், அப்போ நம்ம அப்படியே குளிர் கஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பனாகவே சொன்னேன். ஆனால் இது மாதிரி என்னை நான் நடத்துகிறேன்னு சொன்னால் யாருமே வரமாட்டாங்க, நீங்களாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு 2 பாட்டு அப்படி எல்லோரும் நீங்களாம் பாடினீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா. நான் கேட்ட எல்லாருலேயும் ஒரே ஒருத்தர் தான் வந்தார், யாருமே வரல. நேராகவே 3 லட்சம் மாதிரி சொல்லிட்டாங்க, அதுக்கெலாம் நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒருவேளை ஜோயல் அவன் யார் புதுசாக வரப்பையன் அவன் கூடலாம் எதுக்கு நம்ம. ஸோ அப்போவே என் மனசில் ஒரு இது இருந்துச்சு, ஒருவேளை நம்ம ஆண்டு நம்மளை ஆசீர்வச்சு நம்மளை ஆண்டு உயர்த்தினா நம்ம யார்
கூப்பிட்டு நம்மளை கேட்டாலும் நம்ம அவங்க கூட போய் பாடணும் அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால இன்னைக்கு யார் புதுசாக வந்தாலும் அவங்க கூட போய் ஜாலியாக பாடணும். சூப்பர்ண்ணா. அப்போ நீங்கள் கமிட் பண்ணது இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்கீங்கன்றதுக்கு நேற்று நான் கால் பண்ணேன் ஷூட்டுக்கு, பிஸியாக என்னன்னே சொல்லாமல் திடீர்னு வாடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது சூப்பர்ண்ணா. அதே மாதிரி பண்ணாதவங்களாம் நீங்கள் சொல்ல, ஓகே பண்ண அந்த ஒருத்தர் மட்டும் சொல்லலாம். சாட்விக் சாம்பல் சூப்பர். அந்த ஒரு அன்புக்காக இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் என் கான்சர்ட்டில் பாடுவார். ஸோ நான் வேறைய எப்படி சொல்கிறது, எதுவுமே கேட்கல அன்றைக்கும். அதே தான் அவருக்கும் என்ன பெருசாக அப்போலாம் தெரியாது. நான் அதே மாதிரி ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணோடனே வாடா பண்ணலாம், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் வாடா பண்ணலாம் அப்படின்னாரு. அதுதான். ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா கான்சர்ட்லேயும் அண்ணன் ஒரு பாட்டு தான் பாடுவாங்க, பட் சந்தோஷமாக பாடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஈக்குவேஷன் அப்படி சூப்பர். அதை உங்களை பார்க்குறப்ப இன்னொன்று தோணும், க்ரியேட்டிவிட்டி குடோன் அப்படின்னு தோணும். அதாவது எது பண்ணாலும் புதுசாக, எந்த விஷயம் பண்ணாலும் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி, நியூ ஐடியாஸ், நியூ தாட்ஸ், இது எப்படின்னா இல்லை அது நம்ம, நான் நினைக்கிறேன் எல்லாருமே அதை வந்து நம்ம அதை கான்ஷியஸாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம நிறையா வாட்டி ஒரு காமனான ஒரு விஷயத்த நம்ம அதை அது அதே கண்ணோட்டத்தோடு நம்ம பார்த்தோன்னா அது அது அப்படியே தான் இருக்கும், காமனாக தான் இருக்கும். பட் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது அதை ஒரு எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க, இப்படி இருக்கிறது இதை நம்ம வேறு மாதிரி ஏன் யோசிக்கக்கூடாது அப்படி. இது நான் நினைக்கிறேன் நான் சின்ன வயசில், அதாவது நான 12 வயசு இருக்கும்போது நான் அப்போவே ஸ்கிரிப்டெலாம் பயங்கரமாக எழுதும், நாடகம்லாம் பயங்கரமாக எழுதும். ஏஞ்சல் டிவி கூட 2 சீரியலுக்கு நான் எழுதியிருந்தேன். நாடகம் எங்கள் சர்ச்சில் வந்து வருஷம் வருஷம் நாடகம் போடுவோம். அப்போது ஒரு நாடகம் நான் எழுதினேன், பேர் வந்து யார் குற்றவாளின்னு நினைக்கிறேன். நான் யூ கேன் இமேஜின், நான் 12 வயசு அப்போது, அந்த 12 வயசில் 3 மணி நேரம் ட்ராமா, அது 3 மணி நேரம் ஸ்கிரிப்ட்டு நான் தான் ஃபுல்லாக எழுதுறேன், ஸ்டேஜ் ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமா. ஸோ அதில் 3 மணி நேரம் நான் என்ன கன்வின்ஸ் பண்ணுறேன்னா, யூதாஸ் வந்து நல்லவன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறேன் எல்லாரையும். அதாவது இதில் வரும் கதாபாத்திரங்களில் கற்பனையே அப்படிங்கிற அந்த மாதிரி. ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் வந்து யூதாஸ் நல்லவன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறேன் ஸ்டார்டிங்லேருந்து. அதாவது சொன்னால் இன்டர்வியூ முடிஞ்சிடும். ஸோ அதில் கடைசி சீன் எல்லாத்துலேயுமே கன்வின்ஸ் பண்ணுறோம். அவன் அவன் வந்து அவனுடைய வில்லன் வந்து பேதுரு, பேதுரு தான் அவன் காலி பண்ணு நினைக்கிறான். அது எப்படியோ சுச்சுவேஷனில் கடைசி இயேசு வந்து நடுவில் வந்துடுறாரு, அது மாதிரி அப்படி ஸ்டோரி ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறேன். அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கும். கடைசியில் வந்து யூதாஸ் வந்து தூக்கு மாட்டுற சீன். ஸோ இதை வந்து எப்படி வந்து நல்லதாக காட்டுறது? ஸோ பேசிக்காக இது ஐடியா எனக்கு வந்து, யூதாஸை நல்லவனாக காட்டி சுச்சுவேஷன் தான் அப்படி மாற்றிச்சு. ஆனால் கடைசியில் வந்து டோட்டலாக மாற்றிடும், நம்ம பிப்ளிக்கலாக கொண்டு வந்துடும். பட் நடுவில் ஃபுல்லாக காமெடி, ஸோ ஃபுல்லாக அப்படி கொண்டு போகிறோம். ஸோ கடைசியில் இவன் தூக்கு மாட்டுற சீன், இதை எப்படா நல்லதாக காட்டுறது அப்படின்னு கடைசியில் அது எப்படி காமிச்சோன்னா, 2 ஸ்டேஜ் போட்டேன். இது நான் எங்கேயுமே சொல்கிறதில்லை. ஸோ கீழே ஒரு ஸ்டேஜ், மேலே ஒரு ஸ்டேஜ். ஸோ கீழ் ஸ்டேஜில் வந்து யூதாஸ் வந்து பயங்கர மனசு உடஞ்சி போய் தூக்கு மாட்டுற சீன், அதாவது அவன் வீடு கீழே கீழ் ஸ்டேஜில், ரெண்டுமே ஒரே நேரத்தில் சீன் நடக்குது. கீழ் ஸ்டேஜில் வீடு, அவன் சேர் மேலே ஏறிடுவான், கழுத்தில் கயிறுலாம் மாட்டிடுவான், மாட்டிட்டு இருப்பான். மேலே வந்து ஏசு சில் அடிச்சுன்னுப்பாங்க, ஒரே நேரம் நடக்குது ரெண்டும். ஸோ ஏசு சில் அடிப்பாங்க, உடனே இவன் உடனே அந்த நேரத்தில் சாவலான்னு நினைக்கிற நேரத்தில் அவன் திடீர்னு மனசில் யோசிப்பான், சார் ஏசு எவ்வளோ பாவிகள்லாம் மன்னிச்சிருக்கிறாரு, நம்ம போய் கேட்டால் நம்மளையும் மன்னிக்க மாட்டாரா, நம்ம போய் கேட்கலாண்டா அப்படின்ட்டு இப்படி அவுப்பான். அவுக்கிற நேரத்தில் வந்து மேலே வந்து ஏசு எல்லாம் முடிந்தது அப்படின்ட்டு அப்படி தலையை சாய்ப்பார் பாருங்க. இவன் நின்ன இடத்துல வந்து பூமி அதிர்ச்சி, பூமி பழந்து சேர் உடஞ்சிக்கணும். ஸோ இது மாதிரி 12 வயசுலேயே எப்படி ஒரு விஷயத்தை அவுட் ஆஃப் த பாக்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து அப்படியே எனக்கு எது கொடுத்தாலும் ஒரு வசனம் இருந்தால் கூட அது வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. ஏன்னா எங்கள் சர்ச்லேயும் பேசுகிறது ரொம்ப கஷ்டம், எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் அப்படி பிரிச்சிருவாங்க பைபிளை. ஸோ அதுக்கு மேலே அவ்வளோ அவங்க பேசினதுக்கப்புறம் அதுலேருந்து புதுசாக நம்ம ஒரு தாட் எடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணும். ஸோ பேசிக்காக நான் ஒரு 45 மினிட்ஸ் தான் நான் எங்கள் சர்ச்சில் 5th Sunday பேசுவேன், ஒரே ஒரு வருஷத்தில் 4 வாட்டி தான் பேசுறது. பட் அந்த ஒரு 45 மினிட்ஸ் மெசேஜுக்கு நான் 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணேன், 6 நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். எதுக்குன்னா புதுசாக எனக்கு ஒரு ரெவலேஷன் தாங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்பேன். ஸோ ஐ திங்க் அது ஒரு கான்ஷியஸ் அட்டெம்ப்ட் நினைக்கிறேன், எல்லாருமே அதை ட்ரை பண்ணணும். ஒரே எல்லாரும் பண்ணதே பண்ணாமல் நம்ம வித்தியாசமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கான்ஷியஸாக நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அது உங்கள் ஹேபிட்டாக மாறிடும். காட் மியூசிக் ஆப் ரியலாகவே இது வந்து நியூ தாட், வேறு லெவல் ஆஃப் இது. ஆனால் அதுக்கு நிறைய கஷ்டப்பட்டீங்க. ஆமாம், ஒரு வெற்றிக்கு வந்து யுத்தம் இல்லாமல் வெற்றியே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு பேட்டில் வின் பண்ணணுன்னா அதுக்கு சண்டை போட்டு தான் ஆகணும், நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கும். பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ காட் மியூசிக் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒர்க், அது மக்கள் பார்த்தது ஒரு 20 நிமிஷம் வீடியோ, ஆனால் அதுக்கு பின்னாடி 2 வருஷ உழைப்பு, பல ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், வர்ஷிப் லீடர்ஸ், ஆர்டிஸ்ட்ஸ், இவங்க எல்லாரையும் போய் வீடு ஏறி சந்தித்தேன். எல்லோரையும் 2 வருஷமாக ஒரு ஒருத்தராக மீட் பண்ணி என் விஷனை ஷேர் பண்ணேன். பல பேர் இதுக்காக உதவி செஞ்சாங்க, பண உதவி செஞ்சாங்க, எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆக்சுவலாக இது.
சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, அது நாங்கள் பண்ணோம். பட் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, நிறைய பேர் இதை ஃப்ரீயாக பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அதில் ஒரு முரண்பாடும் இருந்துச்சு. இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுக்கலாம், ஆனால் காசு கொடுத்து ஒருத்தன் வேலை செய்கிறான், உழைக்கிறான், இது இலவசமாக வந்தது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விற்க முடியாது, ஆனால் பைபிளை நம்ம காசு கொடுத்தா வாங்குகிறோம், ஏன்னா அது ஒரு ரிசோர்ஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு விலையே வைக்க முடியாது, ஆனால் வேதத்தை வந்து அதுக்கு ஒரு பிரிண்டிங் காஸ்ட் இருக்குது, அதுக்கு எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு ஆப் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறது வந்து ஏதோ இலவசமாக வருதில்லை, மாதம் மாதம் எத்தனையோ லட்சங்கள் நாங்கள் கொடுக்கணும், நிறைய 15 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அதை ஃப்ரீயாக கொடுக்குறது இந்த சந்தோஷம் தான், எனக்கு ஆசை தான், ஆசை இல்லாமலாம் இல்லை, பட் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அது நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. ஸோ பட் அதான் நான் சொன்னது போல், கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும், கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரும், பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். ஸோ அதை நம்ம கோபமாக அவங்கள திட்டி அப்படிலாம் அந்த மாதிரி லோக்கலாக போகாமல் அதை எப்படி ஜென்டிலாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதாவது ஒரு சத்ருவை சம்பாதிக்கிறதுக்கு 1000 யோசிக்கணும், அதே மாதிரி ஒரு நண்பனை இழக்கிறதுக்கும் 1000 முறை யோசிக்கணும். ஸோ எப்படியாச்சும் ஒரு சத்ருவை நம்ம பக்கம் ஆதாயப்படுத்தலாமான் தான் நான் யோசிப்பேன். எனக்கு எதிரிகள் அப்படின்னு நான் யாருமே பார்க்குறதே கிடையாது. ஸோ எனக்கு தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யணும்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார், அநேகரை உள்ள அதுக்காக சாதகமாக கொண்டு வந்தார், எதிர்த்து பேசினவங்க எல்லாரையும் சாதகமாக மாற்றினார். ஸோ யா, இட் இஸ் கிரேட். இப்போ எப்படி இருக்குன்னா சூப்பர். 125,000 பேர் கிட்டத்தட்ட 3 மாதத்தில் நம்மளுடைய ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 8,500 பாடல்கள் உள்ள ஏற்றிடுவோம், அதாவது பழைய கீர்த்தனைகள், பாமாலைகள்லேருந்து சாரல் நவரோஜி அம்மா பாட்டுலேருந்து ஃபாதர் பர்க்மேன்ஸ் பாட்டு, ஸோ இது மாதிரி பழைய கால சாஸ்திரியார் பாடல்கள், அந்த காலத்து பாட்டுலேருந்து இன்றைக்கி உள்ள பாடல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வரும். பட் இதில் பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் ஃபேமஸான ஆட்கள், சாரல் நவரோஜி எல்லாருக்கும் தெரியும், ஜான் ஜபராஜ் எல்லாருக்கும் தெரியும், ஆல்வின் அண்ணா எல்லாருக்கும், இது மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஏன் கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுடைய தரிசனம், விஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாப்புலராக இருக்கிறவங்க அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு புதுசாக ஒருத்தன் இன்றைக்கி ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறான்னா அவனுக்கு வேறு வழியே இல்லை, அவன் கடைசியாக இப்போ யூடியூப்பில் தான் போடணும், இல்லை ஸ்பாட்டிஃபை ஐடியூன்ஸில் தான் போடணும், மேக்ஸிமம் மேஜர் வந்து யூடியூப் தான். ஆனால் யூடியூப்பில் அவன் போடுறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கடலில் வந்து ஒரு சின்ன மீன் மாதிரி உழுது, யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவனையா ஷேர் பண்ணோம், ஒரு 10 பேர் பார்ப்பான், இல்லை 50 பேர் பார்ப்பான், 100 பேர் பார்த்துட்டானா அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அவனுடைய பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், யாராவது ஒரு புதுசாக ஒரு பாட்டு பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஆப்லேயே பேனரில் 3 நாள் அவங்க பாட்டு இருக்கும். ஸோ ஒரு ஆப்பை திறந்தோடனே அவன் தான் ஃப்ரண்ட்டில் இருப்பான். ஸோ அந்த அந்த பேனரை கிளிக் பண்ணோடனே அவன் பாட்டுக்கு போயிடும். ஸோ இது வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் அவன் ஒரே நாள் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது. ஆனால் அதை வந்து மற்ற எந்த செகுலர் சேனலும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்னுடைய தரிசனம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலைல 9 மணிக்கு ஒருத்தர், 5 மணிக்கு ஒருத்தர், எவ்ரிடே 2 ஆர்டிஸ்ட், முக்கால்வாசி புது ஆர்டிஸ்ட், அவங்கள எனக்கே தெரியாது நிறைய பேர், பட் ஆனால் அவ்வளோ அழகழகான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இதோட பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய புதிய பாடகர்கள், புதிய எழுத்தாளர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்மாக ஆண்டர் மாற்றினார். காட் மியூசிக் ஆப் அப்படின்னு நேம் எப்படின்னு. ஸோ இதுக்கு நிறைய பேர்லாம் யோசித்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சங்கீதத்தில் சேலா அப்படின்னு ஒரு பேர் இருக்கும், அது வைக்கலான்னு தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இதை காட் மியூசிக் அப்படின்னு எதுக்கு வச்சோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து வெறும் தமிழ், ஆக்சுவலாக இப்போதைக்கு வெறும் தமிழ் தான் நம்ம பண்ணுறோம், ஆனால் திஸ் இஸ் கோன் டு பி அ மல்டிலிங்குவல் ஆப். கொஞ்ச நாளில் இன்னும் வெரி சோன் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் போன்ற இந்தியன் லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷ், இது போன்ற பிற மொழிகளும் நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஸோ 2 வார்த்தைகள் எல்லா மொழியில் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா காட் அண்ட் மியூசிக். ஸோ இந்த 2 வார்த்தை வந்து யாருமே மிஸ் பண்ண முடியாது எந்த லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷே தெரியாதவனு கூட காட் மியூசிக் அப்படின்றது தெரியும். பட் இதில் பியூட்டி என்னன்னு சொன்னால், இவ்வளவு சாதாரண ஒரு வார்த்தை காட் மியூசிக் அப்படின்றது, இவ்வளோ பாப்புலரான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இத்தனை வருஷம் யாருமே அப்படி ஒரு ஆப் ஆரம்பிக்கல. ஸோ இந்த பேரை எனக்குனே ஆண்டு ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி, ஏன்னா இவ்வளோ ஈஸியாக இந்த பேர் வந்து நான் இது வரைக்கும் யாருமே பண்ணல, அதாவது காட் டிவி இருக்குது, இப்போ காட் மியூசிக் அப்படின்றத ஈஸியாக எல்லாருமே யோசிச்சிருக்கலாம், யார் வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் யாருமே அதை ரெஜிஸ்டர் பண்ண கடைசியில் அது எனக்குனே ஆண்டர் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பார்த்த உடனே இதாண்டா அப்படின்னு முடிவு பண்ணி வச்சு, ஆப் ஸ்டோரில் போய் காட் மியூசிக் வச்சு எதுவுமே இல்லை, உடனே ரெஜிஸ்டர் பண்ணோம், லைக் அந்த பேரை எடுத்தோம். ஸோ யா, இப்போ இன்னைக்கு எல்லாருமே வாயிலையும் காட் மியூசிக்ன்றது வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த இறைவனுக்கும் இசைக்கும் லாங்குவேஜ் இல்லை அப்படின்றது உண்மையாகவே அது வந்து ஒரு கிரேட் ஹிஸ்ட்ரி தான். அந்த லான்ச் பார்க்குறதுக்கே வியப்பு, எல்லாருமே வந்து அதுக்கு வெயிட் பண்ணாங்க, வெயிட் பண்ண வச்சிங்க நீங்கள் அந்த இது கிரியேட் பண்ணீங்க, அவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரியலாகவே அது ஒர்த்துன்ற மாதிரி இருந்தது ஸ்க்ரீன் பார்க்குறப்போ. எப்படி நான் அவங்க எல்லாரையுமே வந்து அப்ரோச் பண்ணி சி, அது
அதாவது முதல்ல நான் இதில் ஒரு காரியத்தை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அந்த வீடியோவில் நான் எந்த இடத்துலையும் இவங்க தான் 40 ஃபேமஸான மக்கள் அப்படின்னோ, இல்லை இவங்க தான் தமிழக அல்லது தமிழ் ஆராதனை வீரர்களில் இவங்க தான் டாப் 40 அப்படின்னோ நான் எந்த இடத்துலையுமே சொல்லலை. அதை வந்து அவங்களா சில பேர் அதை அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க, 40 நட்சத்திர ஆராதனை வீரர்கள் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி நிறைய பேக்ஃபயர் ஆச்சுன்னா, இவங்க 40 பேர் தான் மற்றவங்களாம் எங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இதில் எதுவுமே நம்ம பிராண்டே பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தா அதில் சில இருந்த சில பேர் வந்து அவங்க ஒரு சிடி கூட போட்டது கிடையாது, ஒரே ஒரு பாட்டு தான் பாடியிருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஃபேமஸே கிடையாது. ஸோ இது வந்து நான் வந்து இவங்க தான் டாப் 40 அப்படின்னு காட்டணும் அப்படின்றதுக்காகவே நான் அதை செய்யலை. எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு அறிமுகமானவங்க, என்னோட நட்பாக இருக்கிறவங்க, என்னுடைய தரிசனத்தை நான் சொல்லும்போது அதாவது எப்படி, இது வந்து ஆக்சுவலாக நடந்தது ஒரு பெரிய விஷயம். நான் எல்லாருமே போய் சந்தித்தேன், எல்லாருமே சந்தித்தேன். ஆனால் அன்னைக்கு வந்த ஒருத்தருக்குமே என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னா, ஜோயல் பண்ணால் நல்லா பண்ணுவான், அவனை நம்பி போகலாம்ப்பா, அவ்வளோதான். அவங்க ஆக்சுவலாக அந்த ஷூட்டிங் வந்து ஃபெப்ரவரியே முடிஞ்சிச்சு, அது வேறு ஒன்று கொரோனா டைமில் இதெல்லாம் தேவையா அப்படி, இது கொரோனா முன்னாடியே பண்ணி ரிலீஸ் தான் லேட்டாக பண்ணோம். ஸோ அப்போது அவங்க எல்லாருமே வந்ததுக்குடைய ஒரே ஒரு காரணம் என்ன, ஏன்னா அந்த டைமில் ஆப்பே ரெடி கிடையாது. ஆக்சுவலாக ஃபெப்ரவரியே பண்ணியாச்சு, நம்ம ஜூலையில் தான் ஆப்பே ரிலீஸ் பண்ணோம். ஸோ ஃபெப்ரவரி அப்போ ஆப்பே ரெடி கிடையாது, அவங்களுக்கு ஆப்பில் என்ன வரப்போகுதுன்னு கூட தெரியாது. ஒரு ப்ராடாக ஒரு ஐடியா, ஒரு ஆப் வரப்போகுது, அதில் எல்லா பாட்டியும் நம்ம போட போகிறோம், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும், அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, இவன் ஜோயல் பண்ணால் சூப்பராக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அது அந்த நம்பிக்கையில் வந்தாங்க. ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேன், அந்த அன்னைக்கு அந்த ஷூட்டிங் அப்போது அந்த பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருந்தோம், அதை ஷூட்டிங்காகலாம் யாருமே பாடல. ஆனால் அந்த உண்மையாகவே அந்த இமோஷன் வந்து இல்லை, நான் அந்த லாஸ்ட் ரோவில் நான் இருந்தேன் கீழே, எனக்கு ஃப்ரண்ட்டில் எல்லோரும் உட்காந்துருக்காங்கள, நான் கடைசி ரோவில் இருக்கும்போது அந்த அத்தனை பேரும் பாடும்போது அந்த ஒரு ஷூட்டிங்கிறதே மறந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே. அதாவது ஒரு 10 வாட்டிக்கு மேலே திருப்பி திருப்பி அதை பாடிக்கிட்டே இருந்தோம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது எத்தனை வாட்டி பாடினாலும் சலிக்கவே இல்லை. அது அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு இமோஷன். நான் நினைக்கிறேன், அதான் யோசிச்சு பார்ப்பேன், ஒரு 40 பேர் சேர்ந்து ஒரே நாளில் தமிழ் பேசுகிற எல்லா கிறிஸ்தவர்களில் ஒரு அட்லீஸ்ட் 60-70% நம்மளால் ரீச் பண்ண முடியுது ஒரு வீடியோவில். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு 1000 பேர் சேர்ந்தால் எப்படி இருக்கும், ஒரு 2000 பேர் சேர்ந்தால் எப்படி இருக்கும், ஒரு 40 பேர்னால ஒரு இவ்வளோ பெரிய ஒரு முயற்சியை வந்து வெளிக்கொண்டு வந்து அதை உலகம் முழுவதும் எல்லோரும் பேசுகிற மாதிரி ஆக்க முடியுது. ஒரு 16 நிமிஷம் தான் அது வீடியோ. அப்போ நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நம்மளே அடிச்சுக்கிட்டு நம்மளே இது பண்ணிகிட்ருக்குறோம். பட் நான் நினைக்கிறேன், அந்த யூனிட்டி வந்தால் எல்லாத்துக்கு நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்ம உலகத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். பட் நம்ம இன்னும் நமக்குள்ளே சண்டை போட்டுருவோம், எதிரி எங்கேயோ இருக்கிறான், நம்மளே நமக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்கோம். சோஷியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். நான் ஏன்னா எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நியூ ஐடியாஸை லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து விஷயங்கள். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவை நம்ம எல்லாருமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோம்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணோம்? சி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்றே ஒன்று பிலீவ் பண்ணுறேன், என்னுடைய சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் யாரையுமே குறை சொன்னதே கிடையாது. நான் ஐ ஹவ் நாட் யூஸ்ட் மை சோஷியல் மீடியா டு ஹர்ட் சம்மன், ஏன்னா தட் இஸ் நாட் ஹவ் ஐ டூ. நான் ஒரே ஒரு கேள்வி எப்போவுமே எனக்குள்ளேயே கேட்டுப்பேன், ஒரு வேளை ஆண்டவர் மாத்திரம் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட்டை வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அவர் நான் பண்ணது நான் பண்ண போகிறது இதை எல்லாத்தையும் போட்டு ஆண்டவர் வீடியோ, அவர்கிட்ட எல்லாமே இருக்குல்ல, நம்ம அப்பா என்னென்ன அராஜகம் பண்ணோம் எல்லாம் அதெல்லாம் எடுத்து டேக் பண்ணி இருந்தாடா ஜோயில பாருங்கடா அப்படின்னு வீடியோ போட்டு போட்டு விட்டு ஒரு ஒருத்தனை பற்றி போட்டு விட்டாரணும், நம்ம எவனா இருப்போமா ஃபேஸ்புக்கில்? ஸோ இன்றைக்கி நம்ம எல்லோரும் மற்றவர்களை பற்றி ஏன் பேசுகிறோன்னா, நம்ம மாற்ற வரைக்கும் பேசுவோம், என்றைக்கு நம்ம மாற்றுறோமோ அன்றைக்கி நம்ம அமைதியாயிடும். ஏன்னா நம்ம யாருமே ஒழுங்கு கிடையாதுங்க, நம்ம உண்மையாகவே ஆண்டவரோட எக்ஸ்பெக்டேஷனை பரிசுத்தம்லாம் நம்ம பக்கத்தில் கூட போக முடியாது. ஏதோ கிருபையில் தான் வாழ்க்கை ஓடுதுன்னு ஒரு பாட்டு இருக்கணும், அதான் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை. ஏதோ ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாரு, அவர் கிருபையினால் நம்மளுக்கு கிருபைகளை தராரு, கிஃப்ட்ஸ் தராரு. ஸோ ஒரு ஒருத்தரை ஒருத்தரை நம்ம தாங்குறவங்கள தான் இருக்கணுமே தவிர, ஒருத்தரை ஒருத்தரை நம்ம தூக்கி விடுறவங்களாக இருக்கணுமே தவிர, அடித்து உதச்சி அவனை காலி பண்ணுற அது நம்ம அழைப்பு கிடையாது. அது ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் த வே. ஆனால் எனக்கு ஒரு காரியம் தப்புன்னு பட்டால் முதலால் நான் கால் பண்ணுவேன், அவங்கள்ட்ட நேரடியாக பேசுவேன்,
எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சில பேர்லாம் இவங்க கூடலாம் நீ ஏன் ஃப்ரெண்டாக இருக்கான்ற அளவுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் நான் அவங்க தப்பு பண்ணும்போது முதலாளாக நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் என்ன அவங்க நேசிக்கிறாங்க, அவங்க மதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜோயல் அண்ணன் கால் பண்ணார்னா நேராக தான் பேசுவார், வெளியில் பேச மாட்டான்னு தெரியும். நான் அவங்கள்ட்ட நேரடியாக கண்டிப்பேன். அவங்கள்ட்ட எத்தனையோ முறை என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்காங்க, ஆனால் நான் இது மாதிரி திருப்பி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணணும். இன்னொன்று, நிறைய வாட்டி நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா நம்முடைய ஓட்டத்தை பார்க்காம மற்ற ஓட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது ஆண்டு நம்மளை அழைச்சது என்னென்னா நம்மளை ஒரு ரேஸ்க்காக அழைச்சா. நம்ம ஓடுறது இன்றைக்கி ஒரு ஓட்டங்க, நம்ம ஒரு ரேஸ் ரன்னிங் ரேஸில் வந்து உசேன் போல்ட் வந்து எதை பார்த்து ஓடுவார், அவருக்கு இருக்கிற கோப்பையை பார்த்து ஓடுவார், அவர் ஃபினிஷ் லைனை தான் பார்ப்பார். பக்கத்தில் இவன் என்ன ஸ்பீடில் ஓடுறோம், இவன் என்ன ஸ்பீட். இன்றைக்கி நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் இதுதான் பிரச்சனை. நம்ம அதாவது வேதம் கிளியராக சொல்லுதில்ல, விசுவாசத்தை தோக்கினவர் முடிக்கிறவருமாக அவர் மேல் என் கண்களை வைக்கணும். அப்போ என் கண் எங்கே இருக்குன்னா என் விசுவாசம் தோக்கிறவர் மேலே என் கண் இருக்கணுமே தவிர, என் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எவனா கீழே விழுந்துட்டானா அவனை தூக்கி விடலாம், அவ்வளோதான். ஆனால் அவன் கீழே விழுறானா ஐயோ தடுக்கிறானா வீத்தப்பான், அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் ஓட்டம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறோம். அதனால் நினைக்கிறேன் உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்க ஃபஸ்ட்டு. யாருக்காக உதவி செய்ய முடியுமா உதவி செய்யுங்க, ஆனால் நீங்கள் அவனுடைய குறைகளையே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டத்தை விட்டுருவீங்க நீங்கள். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன், சோஷியல் மீடியா இஸ் அ பவர்ஃபுல் டூல். ஸோ அதை நம்ம கரெக்டான விதத்தில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக நம்ம இருக்க முடியும். ஸோ நான் கண்ணை மூடும்போது என்னை பற்றி என்ன சொல்லக்கூடாதுன்னா அவனா அவன் எல்லாரை பற்றி குறை பேசினுப்பான் சோஷியல் மீடியாவில், அதான் ஜோயல் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு சாட்சி நம்மளுக்கு தேவையில்லை. அதை விட ஜோயலா அவன் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டான்னா அது பல பேரை ரீச் பண்ணும், பல பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணும், பல பேரை வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் அவன் எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும், அதை மாதிரி இருக்கணுமே தவிர குறை பேசுகிறவன்ற பேரை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன். ஜோயல் அண்ணனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜோயல் அண்ணன் ஃபேன் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க? சி ஐட் ராதர் பி கால்ட் அன் இன்ஸ்பயரர். ஃபேன்ஸுன்றது அது ரொம்ப செக்குலரான ஒரு வார்த்தை நினைக்கிறேன், நம்மளுக்கு தேவையும் கிடையாது. அது அப்படி இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரில, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு. பட் யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னை இன்ஸ்பயர் பண்ண நிறையவே, நான் யாரையும் ஃபேன் அந்த அளவுக்கு ஃபேன் மொமெண்ட் அப்படி எனக்கு யாரும் தெரில, அப்படி அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இன்ஸ்பயர் பண்ணது நிறைய பேர் இருக்காங்க. சில பேர்லாம் பேரே தெரியாது நிறைய பேருக்கு. ஒருத்தர் பேர் வந்து கார்மேன், அவர் பேர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிங்கர், பயங்கரமான ஒரு சாங் ரைட்டர். ஸோ வித்தியாசமாக யோசிக்க வைக்க என்னை இன்ஸ்பயர் பண்ணதே அவர் தான், கார்மேன். அவருடைய சாங்ஸு இந்த ஸ்கிட்ஸ்லாம், அதாவது நான் சொல்கிறது 1980s அவர் பண்ணதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதாவது அந்த டைமில் யாருமே அதை யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு காஸ்பலை வந்து எப்படி வித்தியாசமான டைப்பில் சொல்லலாம் அப்படின்ட்டு, ஸோ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். அப்புறம் டான் மோயின், இவங்கெல்லாம் என்னுடைய பயங்கரமான இன்ஸ்பிரேஷன்ஸ். எல்லாத்தோட பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் என்னுடைய அப்பா. நான் ரொம்ப, அதாவது ஆண்டோரை போல மாறணும்னு நம்ம ஆசைப்படுறோம், பட் அட்லீஸ்ட் எங்கள் அப்பாவை போலேயாச்சும் மாறணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர். அவருடைய லைஃப் வந்து அதை நான் சொன்னேன்னா அவ்வளோதான், இந்த ஷோவே முடிஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மனிதர் எங்கள் அப்பா. ஸோ யா ஃபேன்னா அவர் தான் எனக்கு ஃபேன், நான் தான் அவருக்கு பெரிய ஃபேன். ரியலாகவே இந்த க்வெஸ்டின் கேட்டதுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் பண்ணுவீங்கன்றதுக்காக தான், நிறைய யூத்துக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அப்பா அண்ணன் இவங்க எல்லாருமே பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, பயங்கரமான இது. இதில் ஜோயல் அண்ணன் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது, இவங்க இது வந்து பிளெஸிங்காக நினைக்கிறீங்களா? ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, சி தே அண்டர்ஸ்டாண்ட் மை காலிங். அதுதான் என்னுடைய பெஸ்ட்டு. இந்த ஃபேமிலியோட என்னுடைய செட்டப் எடுத்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜோயலா அவன் வித்தியாசமானவனு தெரியும் அவங்களுக்கு. சரி, நான் வந்து ஒரு ஏசியில் இருந்தாலும் நான் ஒரு ஏசியை பாஸ்டர் போல நான் பிஹேவ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக அதை வந்து எங்கள் சர்ச் அக்செப்ட் பண்ணுறாங்க, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். எங்கள் அப்பாவும் அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வேவலங்கத்தில் இருப்பாங்க, நான் டோட்டலாக வேறு மாதிரி இருப்பேன். ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவனுடைய அழைப்பு, அவனுடைய நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2010 ஊழியத்துக்கு வந்தேன். நான் லாஸ்ட் இயர் வரைக்கும் எங்கள் சர்ச்சில் இருந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 5-6 தான் இருந்திருக்கேன். மிச்சம் 45 நான் வெளியில் தான் இருந்திருக்கேன். இன்னும் நான் ஐவ் ட்ராவல்ட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு, பட்டி தொட்டி கிராமம் வெளிநாடு எல்லாரும் எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ எல்லா இடத்துக்கும் நான் போவேன். அதை எங்கள் சர்ச் அக்செப்ட் பண்ணாங்க. ஓகே, அவனுடைய அழைப்பில் விட்டுருவோம். எங்கள் அப்பா எதுவுமே என்னை ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் ஃபோர்ஸ் பண்ணார். என்ன விஷயம்னா, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் 2010. நான் என்னுடைய உலக வேலையை விட்டுட்டு நான் வந்தேன். வந்தபோது ஜோம் பண்ணேன், எங்கள் அப்பாட்ட ஜோம் பண்ணுறதுக்காக போனேன். அப்போது எங்கள் அப்பா ஜோம் பண்ணும்போது கேட்டார், எங்கள் அப்பா எதுக்கு நான் ஜோம் பண்ணோம் அப்படின்னு கேட்டார். அப்போ அது மாதிரி நான் ஊழியம் செய்ய போகிறேன், என்ன ஊழியம் பண்ண போகிறேன், நான் சுவிசேஷகனா எங்கெங்கெல்லாம் என்னை கூப்பிட்றாங்களோ நாங்கள்லாம் போய் நான் ஊழியம் செய்ய போகிறேன்ப்பா. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நான் உனக்கு ஜோம் பண்ணோன்னா நீ உன் வாழ்க்கையில் ரெண்டு கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணுறேன்னாரு. எனக்கு சரி என்னப்பா என்ன கேள்வி நான் கேட்கக்கூடாது,
ஃபஸ்ட்டு கேள்வி, உன்னை யார் எந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டாலும் எத்தனை பேர் கூட்டத்துக்கு வருவான்னு கேட்கக்கூடாது. ரெண்டாவது, எவ்வளோ காணி கொடுப்பான்னு கேட்கக்கூடாது. இந்த ரெண்டு கேள்வி நீ வாழ்க்கையில் கேட்க மாட்டேன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணுறேன்னாரு. லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆண்டவர் என்ன அதை பாதுகாக்க கிருபை செஞ்சார். கிராமத்துக்கு போயிருக்கேன், எனக்கு முகம் தெரியாத ஆட்கள் கூப்பிடும்போது கூட அவங்க சர்ச்சுக்கு நான் போய் ஊழியம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சொன்னது போல் 1 வருஷத்துக்கு 45 வாரம் நான் ஊழியம் பண்ணியிருக்கேன் வெளியில். இதுவரைக்கும் எந்த ஒரு சபையோ எந்த ஒரு போதகர்ட்டையோ எத்தனை பேர் கூட்டத்து வருவான்னு கேட்டதும் கிடையாது, எவ்வளோ எனக்கு காசு தருவோன்னு கேட்டதும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார் எங்களை, பெரிய தரிசனங்களுக்கு தேவையான தேவைகளெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அதான் யோசிப்பேன், மனிதர்களையும் பணத்தையும் என்றைக்கு நம்ம முதன்மை நம்ம ஊழியத்தில் படுத்திட்டோமோ அன்றைக்கே முடிஞ்சது நம்ம கதை. ஸோ ஐ திங்க் நெவர் ஃபோக்கஸ் ஆன் மென் அண்ட் மணி, காட் வில் ப்ரொவைட். அழைப்பை எப்படி நான் உறுதிப்படுத்திக்கிட்டீங்க? சி, நான் எப்போவுமே நான் ஒன்று சொல்லுவேன், நிறைய பேர் இது ஒரு கேள்வி கேட்பாங்க, இது ஒரு ஜென்ரலான ஒரு பொதுவான கேள்வி என்னன்னு சொன்னால், ஆண்டவரோட சித்தத்தை எப்படி அறிஞ்சு கொள்வது? ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் வந்து என்னென்னா, பீஸ் இன் ப்ரேயர், உங்கள் ஜபத்தில் சமாதானம். இந்த ஜபத்தில் சமாதானம் அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்கள் அந்த ஆவியானோருக்கு நீங்கள் விட்டு கொடுத்து, நீங்கள் ஒரு காரியத்தை டிசைட் பண்ணும்போது உங்கள் ஜபத்தில் ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆனால் அந்த ஜபமே வந்து நம்ம ஓப்பன் ஹார்ட்டடாக போகணும். அதாவது நீங்கள் ஒரு முடிவை எடுக்காமல் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இது பண்ணலாமா, இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா அப்படின்னும் போது உங்கள் மனசில் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை, அந்த பீஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அந்த சமாதானத்தை வந்து புத்தி கெட்டாத தேவ சமாதானம்னு சொல்லணும். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் ஜபத்தில் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக ஆண்டவர் இதுதான் நான் செய்யணுன்னு இருக்கேன், இது உங்களுடைய சித்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மனுஷன் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க, அதோடைய தேவைகளை ஆண்டு சந்திப்பார். ஸோ பீஸ் இன் ப்ரேயர். இன்னொன்று நான் சொல்லுவேன், ஒரு என்ன சொல்கிற, அன்குவென்சபிள் பேஷன் டு ப்ராக்ரெஸ். அதாவது எப்படின்னா, உலகமே எதிர்த்து நின்னாலும் உங்கள் மனசை சொல்லுவோம் நீ அதை செய்டான்னு சொல்லுவோம், அந்த ஒரு பேஷன் இன் ப்ராக்ரெஸ். அதாவது உங்களுக்கு தெரியும் இது மனித மூளைக்கு இதை செய்யவே முடியாது, இதனால் நம்ம இது நம்மளால் யோசிக்கூட முடியாது, ஆனாலும் உங்கள் இருதயத்தில் ஆண்டு அந்த ஒரு புஷ்ஷை கொடுத்துட்டே இருப்பார், நீ இதை செய், நீ இதை செய்யின்னு. ஸோ அதான் நான் சொல்லுவேன், ஊழியத்துக்கு நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் ஊழியத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, பட் நான் அடிக்கடி நான் சில பேர் சரி, எங்கள் சர்ச்சில் நிறைய ஊழியர்கள் இருக்காங்க, ஊழியர் பிரான்ச் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நான் ரெண்டு கூட்டமாக நான் பிரிச்சிடும் ஈஸியாக. ஒரு கூட்டம் யாருன்னா உண்மையாகவே தேவனோட அழைப்பை பெற்று வந்தவங்க, இன்னொருத்தங்க யாருன்னா ஏதோ ஒரு இமோஷ்னலாக வந்தவங்க. இந்த ரெண்டு பேரோட வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன அடி என்ன உதை என்ன தேவை எப்பேற்பட்ட ஏழ்மையில் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஆண்டரை பற்றி முறுமுறுத்து பேசவே மாட்டாங்க. நீ அவங்கள கேட்டிங்கன்னா நல்லா இருக்கீங்களா ஊழியம் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாகவே பேசுவாங்க, ஆண்டர் நல்லா நடத்துகிற தம்பி, சூப்பராக போகுது ஊழியம், நிறைய பேர் வராங்க, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க இவன் ரச்சி, அதாவது ஆண்டரோட அழைப்பு இல்லாமல் ஏதோ ஒரு மெசேஜை கேட்டு சும்மா ஒரு மிஷினரியோட கதையை படிச்சுட்டு ஊழியத்தை வந்தவங்களாம் இருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுறது ஒன்று இப்படி தான், எதுக்கு தான் வந்தனோ, இது அப்படியே கவலை தம்பி, இப்போ ஏதாவது பார்த்து பண்ணுங்கப்பா, ரெண்டு பேரும் ஈஸியாக பிரிச்சிடலாம். ஏன்னு சொன்னால் சில பேர் வந்து உண்மையாகவே அந்த பேஷன் இந்த டு ப்ராக்ரெஸ் அவனுக்கு தெரியும், சரியான தேவை இருக்குன்னு தெரியும், ஆனாலும் புஷ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த அழைப்பு வர வரைக்கும் நம்ம உறுதிப்படுத்துகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். பீஸ் அண்ட் ப்ரேயர், பேஷன் டு ப்ராக்ரெஸ், அழைப்பை உறுதிப்படுத்திக்கிறது. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின், ஏன்னா மியூசிக்கும் இருந்தாலும் சரி சாங்கு எழுதுகிறவங்க இப்போ புதுசாக வராங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அட்வைஸாக கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன? அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு பெருசாக எனக்கு இல்லை, பட் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், இந்த புதுசாக பாட்டு எழுதுறவங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சா, முதல்ல ஆண்டோடைய பிரசன்னத்தில் உட்காருங்க. ஸோ இன்றைக்கி நிறையா பாட்டு வருது, நல்லவரே வல்லவரே போதுமானவரே பார்த்துருவே, ஏ இதே எத்தனை வாட்டியாக பாடிட்டுருப்பேன். ஸோ வாட் இஸ் காட் மீன் டு யூ? நீ ஏதோ கேட்டது யாரோ ஒருத்தர் பாடினதை வச்சு அதில் இந்த பாட்டில் கொஞ்சம் அந்த பாட்டில் கொஞ்சம் இது வந்து ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் உன் லைஃப்பில் ஆண்டவர் வந்து உனக்கு என்ன செஞ்சார், உன் லைஃப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்டவரோடு உள்ள அந்த உறவில் அந்த இதில் வந்த பாடல்கள். ஸோ அதான் நான் சொல்லுவேன், உன்னுடைய பர்சனல் வர்ஷிப்பில் வர பாடல்கள் தான் பப்ளிக்காக மற்றவர்களுடைய வர்ஷிப்புக்கு அது பிரயோஜனமாகும். நான் தனிப்பட்ட விதத்தில் ஆராதனை அப்போது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் வர பாடல்கள் இல்லாமல் நான் பாட்டி சும்மா எங்கேயோ கேட்டதெல்லாம் ஃபாதர் எழுதினது அவருடைய அனுபவம்,
அவர் எழுதுனதில் நாலு வார்த்தை எடுத்து நீ எழுதுறதுல என்ன போகுது. ஸோ அதனால் உங்களுடைய அனுபவம் அடுத்தது பிப்ளிக்கல் பேஸ், வேதாகமத்தின் அடிப்படையில் பாடல் விடணும். சும்மா என் சொந்த கதை சோக கதை நான் நினச்சது நான் கரெக்டுன்னு பாட்டேன் எனக்கு கரெக்டுன்னு பாட்டேன் அதெல்லாம் வேணாம். வேதத்தில் இருக்குது அதுவே போதும், அது அத்தனை வார்த்தைகள் இருக்குது அதிலிருந்து என்ன நான் புதுசாக சொல்ல முடியும் அப்படி எடுத்து நீங்கள் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். எய்ம் பிக், பெருசாக கனவு காணுங்க. நான் ஒன்னேன்னு சொல்லுவேன், ட்ரீம் பிக் ஸ்டார்ட் ஸ்லோ க்ரோ டீப். பெருசாக கனவு காணுங்க, ஆனால் ஆரம்பிக்கும் போது பொறுமையாக ஆரம்பிங்க, வளரும்போது ஆழமாக வளருங்க. உயரமாக வளர்கிறது ரொம்ப ஈஸி, ஆழமாக வளர்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நிறைய பேர் உயரத்துக்காக தான் இயங்குறாங்க. நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆகணும், இவ்வளோ சிடி போடணும், இவ்வளோ பெரிய பாப்புலர் ஆகணும், இவ்வளோ பெரிய கான்சர்ட் நடத்தணும், இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு வரணும், இதெல்லாம் உயரங்கள். ஆனால் உயரங்களுக்கு முன்பதாக ஆழங்கள். நான் சொல்லுவேன், நீ ஆழமாக வளர்ந்தால் உயரத்தை ஆண்டு கட்டுவார். ஆனால் நிறையா வாட்டி என்னென்னா இந்த ஆழங்கள் கண்ணுக்கே தெரியாது, அதனால் நம்ம நிறையா வாட்டி இதெல்லாம் தேவையா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் உன்னுடைய ஃபவுண்டேஷன், உன்னுடைய அஸ்திபாரம் எவ்வளோ ஆழமாக இருக்கோ அவ்வளோதான் உயரமாக உன்னால் வளர முடியும். எடுத்த உடனே பத்து மாடியை கட்டிட்டு கீழே ஒரு மாடிக்கு ஃபவுண்டேஷன் போட்டால் ஒரு காற்று ஒரு புயல் ஒரு மழை போதும், உன் பில்டிங்கே காணும். ஸோ இன்றைக்கி நிறையா பேர் பெரிய அளவில் பிரகாசிக்கணும்னு நினச்சிட்டு பெரிய ஆள் ஆகிறாங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா எங்கே போகிறானே தெரியாது, ஆளே காணும். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் உயரங்கள் இருந்துச்சு, ஆழங்கள் இல்லை. ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க, ட்ரீம் பிக் ஸ்டார்ட் ஸ்லோ க்ரோ டீப். கற்றுறவங்களை ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிப்பேன். சூப்பர் அண்ணா, நிறைய விஷயங்கள் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே ஜோயல் அண்ணா எல்லாருக்குமே நிறைய தெரியும், தெரியாத விஷயங்களை சிலது கேட்கணும் அப்படின்னு ஆசை. அந்த மாதிரி விஷயங்கள் மேக்ஸிமம் கேட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக, அதாவது அப்பா அம்மா இவங்களை பற்றி இப்போ பார்த்துட்டுருக்கிற அவங்க வளர வேண்டிய விதம் யூத்துக்கு உங்களுடைய அட்வைஸ்? தயவுசெய்து உங்கள் அப்பா அம்மாவோட நேரத்தை செலவு பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். அவங்க சொல்கிறத கேளுங்க, அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் தயவுசெய்து அதை ஒரு முடிவாக எடுங்க. நான் என் லைஃப்பில் அது ஒரு டெசிஷனாக எடுத்தேன். எங்கள் அப்பா ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா சொன்னது தான். ஸோ அது போல் டெசிஷன்ஸ்லாம் எடுங்க, நிறைய விஷயங்களும் பேசிட்டே போகலாம். ஸோ யா, நான் நினைக்கிறேன் ஒபீடியன்ஸ், ஹியூமிலிட்டி, பெற்றோர்களுடைய அவங்க நிறைய வாட்டி இழுத்து பிடிப்பாங்க நம்மளை. ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, ஆண்டவர் நம்மளை அம்புகளாக நம்மளை பார்க்குறார். பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறோம் நம்ம வாலிபர்கள். ஒரு அம்பு வந்து எவ்வளோ இழுக்கப்படுதோ அவ்வளோதான் உயரமாக போகும். உங்கள் பெற்றோர்கள், உங்கள் பாஸ்டர், முதியவர்கள் இவங்க நிறைய வாட்டி வாலிபர்களை பிடிச்சி இழுப்பாங்க. நம்ம அந்த இழுக்கும் போது எப்பா அப்படின்னு தட்டி விட்டோன்னா அதில் விளைவை, அதை அதனுடைய விளைவுகளை வந்து நம்ம தான் சந்திப்போம், ரொம்ப தூரம் போக மாட்டோம். ஆனால் எவ்வளோ நம்ம அவங்கள இழுக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ ஒரு நாள் எங்கேயோ போயிடும். ஸோ த மோர் யூ ஆர் புல் பேக் த லாங்கர் யூ வில் ட்ராவல். ஸோ அதனால் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் டிவைன் அத்தாரிட்டி, பெற்றோர்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அத்தாரிட்டி. நம்ம யாரும் பிறக்கும் போது நம்ம பேரண்ட்ஸை சூஸ் பண்ணல, ஆண்டு தான் நம்மளுக்காக பேரண்ட்ஸை சூஸ் பண்ணார். ஸோ அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்போம், கொஞ்சம் தாழ்மையாக அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கவனிப்போம். வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானங்களில் அவங்களுக்கு முதலிடத்தை கொடுப்போம், அவங்க சொல்கிறத நம்ம கேட்போம். நிச்சயமாக கர்த்தரவங்களை ஆசீர்வாதம். ஏன்னா வேதம் பொய் சொல்லவே சொல்லாது, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்பொழுது உன்னை ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் லாஸ்ட்டாக என்ன உங்களுடைய நியூ ஸ்டெப் சொல்லாமா? நியூ ஸ்டெப் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய போயிட்டுருக்கு, நிறைய. நான் சும்மா இருக்கவே மாட்டேன். எப்போவுமே எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு ஒரு பர்த்டே நம்ம கொண்டாடுறது வந்து நம்முடைய கல்லறைக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பு நம்ம பக்கத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம கொண்டாட்டமாக இருந்தாலும் அது ஆக்சுவலாக உண்மையானா நம்ம கல்லறைக்கு ஒரு படி பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அப்போது நான் ஒரு ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இன்னும் எவ்வளோ பெட்டராக பண்ணலாம். ஸோ இப்போ காட் மியூசிக் இப்போ தான் பண்ணோம். ஸோ அடுத்தது ஒரு பெரிய அளவில் ஒரு குவிஸ் ஆப் ஒன்று பண்ண போகிறேன். அடுத்தது ஒரு சொல்லாமல் தெரில ஒரு இது ஒன்று ஆரம்பிக்கிறோம், அதாவது ஒரு கிறிஸ்டியன் அமேசான் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஸோ பேசிக்காக எல்லா கிறிஸ்டியன் ப்ராடக்ட்ஸும் நம்ம ஸ்டோரில் இருக்கணும். அதாவது என்னென்னா இப்போது ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அமேசானில் போய் ஏதோ பொருள் வாங்கி தரோம், ஆனால் கிறிஸ்டியன் பேஸ்டாக நம்ம ப்ராடக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முக்கியமாக வந்து எம்பவரிங் உமன் அதை தான் பண்ணுன்ட்ருக்கேன். நம்ம கிறிஸ்தவ இதில் சர்ச்சஸில் எத்தனையோ உமன் இருக்காங்க, செம்ம டேலண்டட், நல்லா வரையக்கூடியவங்க, நல்லா தைக்கக்கூடியவங்க,
இந்த மாடர்ன் ஆர்ட்ஸ் பண்ணுறவங்க இப்போல்லாம், ஸோ இந்த பிளேட்ஸு அப்புறம் ஹேண்ட்மேடு பேக்ஸு இப்படிலாம் பண்ணுற எத்தனையோ பேர், ஆனால் அவங்களாம் ஏதோ ஒரு கிராமத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம வாங்கி கிறிஸ்டியன்ஸ் பண்ணுறத கிறிஸ்டியன்ஸுக்கு நம்ம கொடுக்கணும், அதை வந்து அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் ஒன்று பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அது சீக்கிரத்தில் மேபி நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அதை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பயங்கரமான கிரேட் ஐடியான்னா அதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு எங்களுடைய மிகப்பெரிய தேங்க்யூ வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா உங்களோட டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.